லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் விக்ரம் இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உயிரே உறவே தமிழே. அதுக்கு முன்னாடி உதிரம்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தாலும் பொருத்தம். உயிர் உதிரத்தின் உயிரே உறவே தமிழே, உதிரத்தில் கலந்த தமிழ் அவ்வளவு முக்கியமானது. அந்த ரத்தம் என்பதை அதை அதன் முக்கியத்துவத்தை அறிவுறுத்த சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது இப்போ இந்த திரையில் வருவதை ஏதோ இன்ஃப்ராடிங்னு நினைக்கிற மாதிரி மறுபடியும் நடிக்க போயிட்டாருன்னா, சிறையில் இருந்தால்தான் தலைவர்னு இல்லை, திரையில் இருந்தாலும் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். காந்தியாருக்கு சினிமா பிடிக்காது, ஆனால் அவரை திரை மூலம் பார்த்தவர்கள் அதிகம். தண்டி யாத்திரையை திரை வழியாகத்தான் நான் பார்த்தேன், ஒரு தலைமுறை தாண்டி பார்த்தேன். இப்பொழுது இந்த படத்துடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக நான் இங்கே வரவில்லை. அது எனக்கு கிடைத்த ஒரு படிக்கட்டு, ஏற வேண்டிய மலை, பெரிய மலை. அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கிக்கிட்டு வரேன், அதில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். நான் 40 வருடமாக இதை செய்து கொண்டிருக்கிறேன். இவர்களும் அதற்கு வழிமொழிவார்கள். அப்பொழுது இருந்த எனது வைராக்கியமும் வீரமும் சற்றும் குறையவில்லை. இதில் நான் தொடர்ந்து என்ன படத்தில் அரசியலும் சமூக சேவை பற்றிய விஷயங்களும் வந்து கொண்டே இருக்கும். அது காமெடி படமாக இருந்தால் கூட அதில் வந்துடும். நீங்கள் இப்போ இந்த நம்ம ஒரு படத்தில் இப்போ பிபிஐ அவர்கள் சொன்ன, மௌரியா அவர்கள் சொன்ன அந்த விஷயம் அதில் இருக்கும். யார் யார் ரத்தம் கொடுக்கலாம், யார் கொடுக்க முடியாது என்பதற்கு. அதில் கதாநாயகனுக்கு புற்றுநோய் வந்திருக்கும், அதனால் மெதுவாக நழுவி போயிடுவார். அதை இன்னொருத்தங்க விமர்சிப்பாங்க, நீலாம் ஒரு ஆம்பளை, அது மாதிரி ஒழிஞ்சு ஓடுறிய, மற்றவங்க கொடுக்கட்டும் ரத்தம், நீ கொடுக்க மாட்டேயாருன்னு. கொடுக்க முடியாததுக்காக காரணத்தை சொல்லும்போது அது பெரிய மரியாதையாக காதலாக மாறிவிடும் என்பதை அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த படத்துலேயும் ட்ரக்ஸு வந்துடும், ஜாக்கிரதையாக இருக்குங்கிற வார்னிங் நம்ம ஒரு படத்துலேயும் இருக்கும். நம்மவர் என்பது நான் மட்டுமல்ல, நீங்களும் தான். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு வரலைன்னா கூட என் தலைமுறைக்கு வந்துடும். அது அது கோவிட் மாதிரி தானே இந்த மாதிரி காது. அடுத்து இங்கே வராதுன்னு என்ன நிச்சயம், நம்ம வீட்டுக்குள்ளே வராதுங்கிறது என்ன நிச்சயம். அதற்கான பாதுகாப்பை செய்ய வேண்டியது நம் கடமை. நம்மை விட நல்ல ஒரு உலகத்தை நம் சந்ததியினருக்கு விட்டு செல்ல வேண்டியது நமது கடமை. அதனால் அந்த கோவத்தில் தான் பிளாட்டு போட்டு ஏரி குளம் நதியெல்லாம் பிளாட்டு போட்டு வைத்தீங்கன்னா மழை வந்தால் என் மக்கள் செத்துருவாங்க ஐயாங்கிறத தான் ஞாபகப்படுத்துகிறோம். அது நடக்காத ஒரு விஷயம் இல்லை. நான் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சாடுகிறேன் என்று ஒன்றியம்னா எங்களை தான் சொல்கிறீங்களான்னு கோச்சிக்கிறாங்கன்னா எல்லா ஒன்றியத்தையும் சொல்லுகிறேன். தலைமையில் ஒரு கட்சி வந்துட்டா சலாம் போடுறதுக்கு இது வந்து மொனார்கி கிடையாது, அரசாட்சி கிடையாது, இது மக்களாட்சி. அதுல கேள்விகள் கேட்கப்படும். இப்ப புள்ளையே வந்து எதுக்குப்பா நான் இதை செய்யணும்னு கேட்கிறான் இல்லையா, மகளே கேட்கிறா இல்லையா, அதற்கு நாம் பதில் சொல்லி தானே ஆகணும். ஏன் இப்படி, எனக்கு ஏன் இந்த பெயர் வைத்தீர்கள், அந்த பெயர் ஏன் வைக்கக்கூடாது, என் சாதி பெயரை எதற்கு நான் என் பெயருக்கு பின்னால் போட வேண்டும் என்று கேட்கும் பையனுக்கு அப்பன் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறான். அதை என் பிள்ளைங்க என்னை கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பிறந்த உடனே பர்த் சர்டிஃபிகேட்லேயே அதை நீக்கிட்டேன்னா என்னால் முடிந்தது அவர்கள் நடமாடும் பாதையை குப்பை இல்லாமல் ஓரங்கட்டி வைப்பதுதான். அந்த பெருக்கல் கழித்தலை நான் செய்துவிட்டேன், அதை எல்லோரும் செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ரத்தம் கொடுத்து உதவும் போது சாதி மறந்துடும், மதம் மறந்துடும், இன்னைக்கு என்ன கடவுள், நான் என்ன கடவுள் கும்பிடுறேங்கிறதெல்லாம் மறந்துடும். அண்ணன் தம்பிங்கிற உறவு வலுக்கும். அப்படி வலுத்தா தான் என்ன, நம்மளாம் என்ன காட்டு பிராண்டிகளாக இருந்தோம், ஒருவரை ஒருவர் அடித்து தின்று கொண்டிருந்தோம். அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதன் போகிறான் என்று பார்க்காம சாப்பாடு போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் நம்ம. இன்னைக்கு அதெல்லாம் மாறி ரத்த தானம் செய்ய வேண்டும், நம்ம உடம்புலேருந்து கொஞ்சத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து நம்ம எல்லாருமே ஒரு சிபி சக்கரவர்த்தியாக மாறலாம்.
அதற்கான ஒரு ஒரு விஞ்ஞானத்தை நமக்கு அளித்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்திக்கணும். நம்மளை மேலும் மேலும் நல்ல மனிதர்களாக்குவதற்கான பல விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் அரசியல்ங்கிறது வந்து இந்த ஓட்டு எண்ணிக்கைங்கிறது மட்டும் இல்லைங்க, அல்லது எவ்வளோ கமிஷன் வாங்கலாம் எவ்வளோ பணக்காரனாகலாங்கிறது இல்லை. ஒரு ஏழையை பணக்காரனாக்கும் வியாபாரம் அல்ல அரசியல். ஏழைகளை எல்லாம் அவ்வாறாக இல்லாமல் செய்வது தான் அரசியல். உங்கள் தெருவில் ஒருவன் பணக்காரன் ஆனால் போதாது, அந்த தெருவே சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பணத்தை பற்றி கவலைப்படாத ஒரு தலைவன் வேணும். இப்போ நான் சொல்லும்போது யாருக்கும் புரியல, யோ நான் என்னை தடிக்க விட்டிங்கன்னா நான் 300 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னா அவர் ஏதோ மாறு தட்டிக்கிறாருன்னு ஏதோ வந்துகிட்டு இருக்கு. நான் என் கடனை எல்லாம் அடைப்பேன், என் சாப்பாட்டுக்கு நல்ல வயிறார தும்பேன், என்னுடைய உறவுகளுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்க முடிஞ்சதை கொடுப்பேன். அதற்கு பிறகு இல்லைன்னா இல்லைங்கிறத தைரியமாக சொல்லுவேன். எனக்கு இந்த வள்ளல் பட்டத்தில் நம்பிக்கை இல்லை, மனிதனாக இருப்பது போதுமானது. என்கிட்ட இல்லாத போது நான் கொடுக்குற மாதிரி எதுக்கு நடிக்கணும்? இவரை கொடுக்க சொல்லிட்டு நான் தான் கொடுத்தேன்னு எதுக்கு நடிக்கணும்? நான் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. இன்னொரு உண்மையை சொல்கிறேன், இப்போ இந்த 85 இதுவரையிலும் 4 லட்சத்தை இவங்க தான் ஞாபகப்படுத்தினாங்க. 4 லட்சம் லிட்டர் ரத்தம் கொடுத்துருக்காங்க. அதில் நான் கொடுத்தது ஏதோ எத்தனையோ சிசி ரத்தங்கள் தான் ஆரம்பம். ஆனால் அதுக்கு பிறகு 4 லட்சம் லிட்டர் இங்கேருந்து அது அல்டான்ஸோட ஓடும் ரத்தம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போதாது என்பது தான் என்னுடைய இது. இது வந்து ரத்ததான முகாம் என்பது ஆரம்பம் தான். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், ஆரம்ப கல்வியை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் என்ன அரசு செய்கிறது, அதை கை விட்டாங்க அப்போ ரொம்ப கேவலமாக. அப்போ நான் சொன்ன ஒரு ஐடியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான், என்னுடைய நடிகர்கள் குழாமை எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் ஒரு சப்ஜெக்டு பாடம் எடுப்போம், அந்த வீடியோவை எல்லாத்துக்கும் அப்போல்லாம் அதான் இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை அந்த சப்ஜெக்ட், நல்ல ஒரு வாத்தியாரை வச்சு நான் கற்றுக்கிட்டு அதை அப்படியே நாங்கள் சொன்ன வசனத்தை பேசியவர்கள் தானே. கலைஞரை எழுதிய வசனத்தை எம்ஜிஆரும் பேசியிருக்காரு, சிவாஜியும் பேசியிருக்காரு, கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் வாலி பாடல்கள் எல்லாம் தலைவர்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சா என்ன மக்களுக்கு போய் சேரணும் அவ்வளோதானே என்று நான் சொன்னது இன்றும் பொருந்தும். அவங்களுக்கு நாங்கள் மாத்திரம் டைம் ஒதுக்கினா போதும், இந்த ரத்தம் தானத்துக்கு நிகரானது அது. அதை நான் செஞ்சால் ஒரு ஆனா அவன் நாவை வந்து ஸ்னேகனும் சொல்லலாம், வைரமுத்துவன் சொல்லலாம், இன்னொரு கவிஞரும் சொல்லலாம். நாங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தா அவங்க யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட இருந்து தமிழை கற்றுக்கிட்டோம். நாங்கள் உட்காந்து பேசலாம், தமிழ் கிளாஸுங்கிறது அவனுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், வீட்லேயே இருக்கட்டும். ஏன்னா இந்த பள்ளிகள் வர்ற மாதிரி இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒரு கழிப்பறைக்கு போகணும்னா இடம் இல்லாத இடத்துக்கு எதுக்கு குழந்தைகளை அனுப்பி வைப்பாங்க? அவங்க வீட்லேயும் தான் சந்தவழியாக இருக்கட்டும், நம்ம போய் கொடுத்துட்டு வருவோம். அந்த இதையெல்லாம் செய்ய முடியும், இதுதான் எங்கள் அரசியல். நல்லா நடந்துட்டு இருக்கிறவனை காலை ஊடால விட்டு இடறி விடுறது அல்ல எங்க அரசியல். தடிக்கு விழுந்தா தூசி தட்டிக்கிட்டு தடிக்கு விட்டவனை கூட தள்ளி அப்ப கோரமான இல்லையான்னு சொல்லிட்டு நாங்க எங்க பாதையில் போயிட்டு இருக்கோம். அதைத்தான் செய்ய வந்திருக்கிறோம். இந்த அரசியல் கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு, ஏன்னா பட்டால் தட்டால்னு பேசுறது அது சினிமாவில் பேசிக்கிறேன். என்னை விட சிறப்பாக அவங்க பண்ணிட முடியாது, ஏன்னா எனக்கு தொழில்நுட்பம் இருக்கு, அவங்களுக்கு வெறும் மேடை தான் இருக்கு. இப்ப அவங்களே ஆசைப்பட்டு இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா இது நல்ல தொழில்நுட்பம். எந்த மேடை கிடைத்தாலும் என்ன நான் பேசுவேன், காந்தி சும்மா வெறும் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தவர் மைக் வச்சு பேசினாரு, அப்புறம் டெலகிராம் அடிச்சாரு, சினிமா ஒன்றுக்கு தான் வரல, அவருக்கு இன்னும் பிடிபடலை, அதுக்குள்ள காலம் முடிந்து விட்டது அவருக்கு. எனக்கு பிடித்த 2 தலைவர்களுக்கு சினிமா பிடிக்காது, அதுக்காக எனக்கு அவங்கள பிடிக்காமல் போகலை. நான் ஏன் சினிமாவை விட்டு கொடுக்கல, அவர்கள் கருத்தையும் எடுத்துக்கொண்டேன், அவர்கள் அறிவையும் எடுத்துக்கொண்டேன், இந்த புதிய அறிவியலும் அதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் தொலைக்காட்சிக்கு போகிற போது என்னதுக்கு சின்னத்திரைக்கு போகிறீங்க அப்படின்னாங்க, நீங்கள் வந்து குடிசைக்குள்ளே ஏன் போகிறீங்கன்னு கேட்குற மாதிரி, குடிசைக்குள்ளே போனால் தான் கோபுரத்தில் வாழ முடியும்.
அதனால எனக்கு தொலைக்காட்சியில் போனது அடுத்த பலமாகத்தான் எனக்கு தெரிகிறது, அடுத்த கட்டமாக எனக்கு தெரிகிறது. நான் தான் சொன்னேன், ரிஸ்ட் வாட்சில் படம் காட்டி அதனால் மக்களுக்கு செய்தி போகும்னா நான் அங்கேயும் வேலை செய்வேன்னு சொன்னேன். ஆக என் தொழில் தொடரும், இது என் தொழில். பாரதியார் சொன்ன மாதிரி இது கவிதை என் தொழில்னு சொன்ன மாதிரி சினிமா என் தொழில். நான் இங்கே வந்து சம்பாதிக்க வரல, இங்கே என்ன இருக்கோ நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு போட வரட்டும். ஏன்னா உங்களுக்கு அப்போத்தான் நம்பிக்கை வரும், இந்த ஆள் வந்து கான்ட்ராக்டில் பணம் அடிக்க வரல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேணாமா? என்ன நம்புறது மட்டும் இல்லை, நானும் அப்படி வாழ்ந்து காட்ட முடியும், அதற்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி பல்லல் நாக்கு போட்டு ஏன் மறுபடியும் சினிமாவில் நடிக்க போனீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் இப்போ செலவு செய்ய போகிற பணம் எல்லாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். நான் இங்கே கட்சிக்காக கொடுக்குற தொகை என்னங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது என் பணம், உங்களுக்கு வரி கட்டியாச்சு, இதை இப்படி செலவு பண்ணுறேன்னு சொல்லலாம், பயந்து ஒடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே என்னை மிரட்டணும்னா என் அரசியல் பேச்சுக்கள் ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுக்காக வேணா அவங்க மிரட்டி காட்டலாம், அதுவும் பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையை சொன்னால் கோபம் வரும் அவர்களுக்கு, ஆனால் உண்மையை பேசுவது தான் நியாயம் என்று சொல்லி வளர்க்கப்பட்டேன் இதே வீட்டில். அதுதான் கௌரவம், அப்படித்தான் நீ வாழணும் என்று சொல்லினவர்கள். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல தான் எங்கள் அப்பா தூங்குவார், இங்கே கட்டில் போட்டு தூங்குவார். அவர் இன்டோரில் தூங்கினதே கிடையாது, எப்போவாவது ரொம்ப மழையும் புயலுமாக இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே வருவார். எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது எங்கள் அப்பாவை பார்த்துட்டு ஐயா இருக்காங்களான்னு கேட்பாங்க, ஏன்னா வீட்டு வேலைக்கார மாதிரி படியில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார். அங்கே எளிமை கட்டவர் நாம், எனக்கு அதுவும் தெரியும், எப்படி இவங்க கூட டாம்பிகமாக நெஞ்ச நிமிர்த்தி நிற்கிறதுங்கிறதும் தெரியும். ஏன்னா இவங்க அதுக்கு தான் பயப்படுவாங்க, காந்தியாரின் எளிமை இவர்களுக்கு புரியாது. அதனால் அங்கே என்ன காட்டணுமோ அதை காட்டுவேன், அதுக்கு ஒரு முகம் இதுக்கு ஒரு முகம் வச்சுருக்கேன், அந்த முகம் திரையில் காட்டுவேன். இப்போ நான் கேட்குறதெல்லாம், இப்போ நான் நடுவில் என் படத்து பேரை சொல்லி கத்தும்போது நான் அவங்கள கோபமாக அதட்டினதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் இந்த இரத்த தான முகம் ஆரம்பித்ததற்கான காரணமே இங்கே ஜென்ரல் ஆஸ்பத்திரிகளில், ஒரு ஆஸ்பத்திரியை சொல்ல, இரத்தத்தை வியாபாரமாக செய்து கொண்டிருந்தார்கள். அதை நாங்கள் ஆரம்பித்த போது பல பேர், அது யாருன்னு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் போகிறீங்க, எதுக்கு எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க என்று கேட்டதெல்லாம் உண்டு. அதையெல்லாம் மாற்றி இது நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதை என்னுடைய தம்பிகளுக்கு நான் கற்றுக் கொடுத்ததின் விளைவு அந்த 400,000 லிட்டர். அந்த 400,000 லட்சத்தை நம்ம மற்ற வியாபாரிகளிடம் விட்டுருந்தா இன்றைக்கி கோடிக்கணக்கில் அவங்க சம்பாதிச்சுட்டு மக்களை தவிக்க விட்டுருப்பாங்க, இன்றைக்கி அதை செஞ்சுருக்கோம். அதனால தான் இந்த இரத்த தானமும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பின்னாலேருந்து விற்கிறான் விற்கிறான்னு கத்துனாங்கன்னா ரத்தம் நாமளும் விற்கிறான்னு நினச்சிடும். அதனால தான் அந்த சத்தத்தை இங்கே போடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் வித்துக்கிறேன், அதை நாங்கள் வித்துக்கிறாங்க, இது வந்து தானம் ஐயா, இதை போய் விற்கிறான் விற்கிறான்னு சொல்லாதீங்க, என்ன அதான் கோபமாக அதட்டினா நாங்கள். அதனால் எது வியாபாரம் எது நமது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் வியாபாரம் அல்ல. அதை அப்படித்தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க, அதில் ஏன் ஒரு அப்படியே இதோட கலக்க மாட்டாங்கிறார், நீரோட்டத்தில் கலக்க மாட்டோம், அது நீரோட்டம் இல்லை, அது சாக்கடை, அதில் கலக்க மாட்டோம், முடிஞ்சால் சுத்தம் பண்ணுவோம். நான் நீந்தி விளையாடுவதற்கு அன்பு இருக்கிறது, அதில் நீந்தி விளையாடு, இந்த சாக்கடையில் இறங்கி நான் நீஞ்ச மாட்டேன், ஆனால் அதை இல்லாமல் பண்ணுறது தான் என்னுடைய வேலை, அதை தொடர்ந்து செய்வதற்கு நீங்களெல்லாம் உதவி பண்ணணும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் இப்போ காட்டும் இந்த ஒரு சினிமாவுக்கு காட்டுற ஒரு ஒரு உற்சாகத்தை நீங்கள் உங்கள் கடமையில் காட்டுங்கள். நான் எனக்காக எதையும் செய்யுங்கன்னு சொல்ல, நமக்காக செய்யுங்கள் என்கிறேன். நமக்குன்னு சொல்லும்போது நாளைய தலைமுறைக்காக சொல்லுங்கிறேன். ஏன்னா நாம் இந்த படத்தில் சொல்கிறேன்னே, இது வந்து ஒரு அந்த அந்த திமிருங்கிறது வந்து ஒரு வர்ச்சு, நான் இப்படித்தான் வாழ்வேன், அப்படியெல்லாம் வாழ மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை, அது அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். நீங்கள் என்னவா வேணா இருக்கலாம், இப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குது, ரத்த தானம் பண்ணுறீங்களா அதனால் என்ன பயன் அப்படின்னா, அப்படின்னு கேட்குறவங்க யார், சாராயம் வித்துக்கிட்டு இருக்கிறவங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்கவே முடியாது, நாங்கள் விற்க கூட இல்லை, கொடுக்குறோம். எங்கே எப்படி எதனால் நாசம் ஆச்சோ அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கும் ஒரு 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 டயாலிசிஸ் மெஷினாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம்.
இது மாதிரி நிறையா பேர் வரணும். இது 1000 பத்தவே பத்தாது. 100,000 பேர் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா யார் எந்த ஏழையும் பதற வேண்டியதில்லை அவங்களுக்கு தேவைங்கும் போது. எத்தனை ரோடு ஆக்சிடென்ட், எத்தனை பேர் ரத்தம் கிடைக்காமல் செத்து போயிருக்காங்க, எத்தனை பேருக்கு இருதய சிகிச்சைக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இது போக நாங்கள் 100 குழந்தைகளுக்காக கிட்டத்தட்ட ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை டாக்டர் ரகுபதி அவர்கள் வசதி இல்லாத ஒரு ஊருக்கு கூட போய் அவர்கள் அந்த குழந்தையை இவர் கை வைத்து சிகிச்சையை அளிக்கவில்லை என்றால் பணம் இல்லாமல் செத்துருக்கும். அந்த மாதிரி 100 குழந்தைகளை காப்பாற்றி 30 120 குழந்தைகளை, 1-2 குழந்தைகள் சர்ஜரி பண்ண பிறகும் கூட இறந்து போகும். அதுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு விட்டுற முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரகசியமாக செய்து கொண்டு வந்தோம். இனி அந்த ரகசியம் தேவையில்லை. அதை உங்கள் தோளின் அங்கவஸ்திரமாக போட்டுக்கொண்டு நீங்கள் நடக்கலாம். இதெல்லாம் எங்களுடைய சாதனை, இன்னமும் தொடரும் என்று சொல்லலாம். நல்ல ஒரு கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள் என்ற பெருமை உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த கட்சிக்காரன் பாரு, நேற்று நடந்து வந்தாயா, சைக்கிளில் வந்தான், இன்னைக்கு காரில் போகிறான் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா இந்த காம்பவுண்டுக்குள்ளே நானும் வர முடியாது, நீங்களும் வர முடியாது. ஏன்னா நான் இங்கே வரும்போதெல்லாம் பார்த்தியா என் கூட்டத்தை, நான் கர்வமாக திரும்பி பார்க்கணும்னா நீங்களும் என்ன மாதிரி இருக்கணும், உங்களை மாதிரி நான் இருக்கணும். இதே உணர்வுடன், இதே உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் என்றால் உற்சாகம் மட்டும் இல்லை, அது கூட கொஞ்சம் நேர்மையும் வேணும். நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. ஒரு தாய்க்கு இருக்கிற கடமை தந்தைக்கும் உண்டு. அது எனக்கு குழந்தைய இல்லையே அப்படின்னா உனக்கும் கடமை உண்டு. நீ நடக்கும் வீதி இது, இன்னொன்று அது நம்ம நடக்கிறது வெறும் வீதின்னு நினைக்கிறோம். நம் மூதாதையரின் சாம்பலின் மேல் தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். நமது சாம்பலும் அவ்வாறாகவே இருக்கு. அந்த பக்தி உங்களுக்கு, நீங்கள் நடக்கும் சாலையின் மீது இருந்தால் இந்த மாதிரி குப்பையை போட்டு துப்பிட்டு இருக்க மாட்டேங்க. அதில் அது உங்கள் அப்பாவுடைய சாம்பல் இருக்கிற இடம்னு நினச்சிங்கன்னா துப்புவீங்களா, அப்படி சிறுநீர் கழிப்பீர்களாங்க. அந்த மாதிரி உங்கள் அப்பா படத்துக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டோமோ அதெல்லாம் நாம் நாட்டுக்கு முன்னாடி நின்று பெருமையாக, இது என் தந்தை வாழ்ந்த பூமி என்று நினைக்க வேண்டும். நான் அப்படித்தான் அதான் இங்கே உட்காந்து பேசிட்டு எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு என்னை பற்றி ஞாபகம் வர வேண்டும். இவ்வளோதான். இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம். இதில் சாதுரியத்துக்கு கொஞ்சம் இடம் இருக்கலாம், ஆனால் அதை மட்டுமே வச்சு இவங்க கூட பிழைக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து சிங்கம் மாதிரி இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம கழுதப்புலி, ஓநாய், நரி இந்த குணாதிசயங்களை நாம் பெருமையாக நினச்சி அதை ஏற்றக்கூடாது. இப்படியே இருக்கலாம். இதில் சில அசௌகரியங்கள் உண்டு, சீசன்ஸ் உண்டு, மாறும். இதையெல்லாம் தாண்டி நம்ம தைரியமாக நேர்மைங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய லக்ஸரிங்க. எல்லாருக்கும் அது கட்டுப்படியாகும். ஆனஸ்டி மே நாட் பி எ பெஸ்ட் பாலிசி, பட் இட்ஸ் அ லக்ஸரி. Very few people can afford it. என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அதை கட்டுப்படியாகக்கூடிய பணக்காரர்களாக, மனதளவில் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. இருந்து பாருங்க, பழக்கமாயிடும். நீங்க இந்த 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 வீட்டில் இதை தவிர வேறு வார்த்தை எதிரொலித்திருந்தால் என் தந்தை என்னை சரியாக வளர்க்கவில்லை என்று அர்த்தம். என் தந்தை, என்னுடைய சகோதரன் சந்திரஹாசன் அவர்கள் துணி துவச்சு லாண்ட்ரி அவரே இஸ்திரி போட்டுக்குவார். ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் ராஜாஜி அப்படி தான் பண்ணுவார் பாரு. இது தெரியுமா உங்கள் யாருக்காவது? அந்த நேர்மை நமக்கு வரணும். காந்தி அது பண்ணுவார். காந்தி மற்றவர்கள் கழிப்பறையும் சுத்தம் பண்ணுவார். அது அதை போய் சொல்லிட்டு இருக்கீங்களே, அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், நான் அவருக்கு மட்டும் சுதந்திரம் வாங்கி கொடுக்கலங்க. உங்களை மாதிரி பல கோடி பேர் சேர்ந்ததுனால தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி வாங்கி கொடுப்பாருன்னு நினச்சிங்கன்னா காந்தியை சுட்டு கொண்டுடுவாங்க, முடிஞ்சுது அதோட சுதந்திர வேள்வி. அங்கே சுட்டாலும் இது தொடரும் இந்த தாகம் என்பது தெரியும் அவர்களுக்கு, அப்போ பயப்படுவாங்க. ஆக நீங்கள் என்னுடைய பலமெல்லாம் உமதாகட்டும், என்னுடைய ஆயுள் எல்லாம் உமதாகட்டும். இதை சொல்லத்தான் இங்கே வந்தேன். இந்த பலத்தை எடுத்துக்கோங்க, இந்த வைராகியத்துடன் வேலை செய்யுங்கள். அரசியல் என்பது சௌகரியமான ஒரு வேலை உங்களுக்கு போட்டு தரேன்னு சொல்லி கூப்பிடல, கடினமான வேலை. இங்கே உட்கார்ந்தா இது ஜிஆர்டியில் வச்சுருக்கலாம், இங்கே இந்த வேர்வையில் உங்கள் கூட இருக்கிறதுல ஒரு சந்தோஷம்தான் இருக்கு. இது பெரிய தியாகம் இல்லை. இந்த வேர்வை வரலைங்கிறதுக்காக சில பேர் தெரு தெருவாக ஓடிட்டுருக்காங்க.
நமக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி நமக்கு ஒரு குழுவினாலே வந்துடும். இதுக்கு வந்து போகும்போதே நமக்கு எக்ஸசைஸ் ஆச்சு. நான் உங்களிடம் வேண்டி கேட்பதெல்லாம், நற்பணிங்கிறது வந்து தனி, அரசியல்ங்கிறது தனின்னு நினைக்காதுங்க. நற்பணி தான் நம் அரசியல். அது புரிஞ்சிட்டுனா நமக்கு போட்டியே இல்லை என்பது உங்களுக்கு புரியும். அவர்களுக்கு அது வியாபாரம், நமக்கு இது கடமை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுக்குங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.